பகவானுடைய நாமத்தை பற்றிய பெருமையை கூறும் ஒரு நிகழ்ச்சி நம்முடைய ஆசிரமத்தில் காலை உணவு கூடையில் நடந்தது. ஒரு சமயம் சுதாமாவில் பகவான் எங்களை யோக வாசிஷ்டம் படிக்க சொன்னார், பகவத்கீதை படிக்க சொன்னார். இவற்றையெல்லாம் படித்து கடைசியில் பிரம்மானந்தம் பரமசுக்கதம் கேவலம் ஞானமூர்த்தி என்று நாலு வரிகள் கொண்ட ஒரு ஸ்லோகம், மிகவும் அழகானது, மிகவும் பொருள் செறிந்தது. அதை திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்து மனதில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட நாலு வரிகளும் மனப்பாடம் ஆகிவிட்டது என்ற ஒரு நிலை எனக்கு வந்தது. அன்று காலை 7 மணிக்கெல்லாம் வழக்கம் போல் ஆசிரம உணவு குடிலுக்கு வந்துவிட்டோம். காலை உணவு குடிலுக்கு வந்தாயிற்று. சுவாமி சுதாமாவில் அந்த 4 வரிகளை நான் மனப்பாடம் செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எல்லாம் மௌனமாய் பார்த்து கொண்டே இருந்தார். ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே காலை உணவு குடிலில் வந்த பிறகு என்னை பார்த்து, பிரம்மானந்தம் பரமசுக்கதம் அந்த ஸ்லோகம் சொல்வோம் என்றார். அதை சொல்ல ஆரம்பித்தேன். 2 வரிகளுக்கு மேல் எனக்கு மறந்து போய்விட்டது, என்னால் சொல்ல முடியவில்லை. உடனே எனக்கு அடுத்து அமர்ந்திருந்தவர்கள், அதற்கு அடுத்து அமர்ந்திருந்தவர்கள், அதற்கு அடுத்து அமர்ந்திருந்தவர்கள் என்று ஒவ்வொரு வரியாக இந்த ஸ்லோகம் தெரியுமா, இந்த ஸ்லோகம் தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே வந்தார். ஒவ்வொருவருக்கும் 1 வரி 2 வரிகளுக்கு மேல் சொல்ல முடியவில்லை. சில பேருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை. இப்படி ஒரு 4-5 பேர் கடந்தவுடன் மதுரையிலிருந்து வந்த ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். சுவாமி அவரை பார்த்து, அவரை தன் முன்னே வந்து அமரும்படி கூறினார். அவருடைய முறை வந்தவுடன் அவரை பார்த்து சொன்னார், சொல்வோம் பிரம்மானந்தம் பரமசுக்கதம் என்று அவரே ஆரம்பித்து கொடுத்தார். அந்த பெண்மணி இரு கைகளையும் கூப்பி அவர் முகத்தை பார்த்தார். பிறகு அவர் சொன்னார், நாங்கள் சொன்ன அதே ராகத்தில் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா என்று சொன்னார். உடனே பகவான் அவளை பார்த்தார், 2 கைகளையும் தட்டினார், பெரும் சிரிப்பு சிரித்தார். அந்த பக்கம் அமர்ந்திருந்த எல்லோரையும் பார்த்து, எல்லோரும் கேட்டீர்களா, நான் இவளை பிரம்மானந்தம் பரமசுக்தம் சொல்ல சொன்னேன், இவள் யோகிராம் சரத்குமார் சொல்கிறாள் என்று கூறி மறுபடியும் கைத்தட்டி பெரிதாய் சிரித்தார். அப்பொழுது அங்கே அமர்ந்திருந்த ஒரு அன்பர் சொன்னார், சுவாமி அந்த பிரம்மானந்தம் பரமசுக்தம் அந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் யோகிராம் சரத்குமார் நாமத்தில் அடங்கிவிட்டது, அது தெரிந்து அந்த பெண்மணி அப்படி சொல்கிறார் என்று சொன்னவுடன் மீண்டும் பலத்த கைதட்டல், பலத்த சிரிப்பு. பிறகு அந்த பெண்மணியை பார்த்து ஒரு 10 நிமிடம் கை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் அங்கு இருந்தவர்கள் உணர்ந்தோம், பிரம்மானந்தம் பரமசுக்தம் என்று சமஸ்கிருத வரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை மனப்பாடம் செய்து, கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்து நினைவில் வைத்து கொண்டு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனுடைய கருத்துக்கள் அத்தனையும் அந்த நாமம் யோகிராம் சுரத்குமாரில் அடங்கிவிட்டது, அந்த நாமத்தை சொன்னாலே போரும் என்று எல்லோரும் புரிந்து கொண்டோம். இதற்கு முன்னால் புரிந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்து அதனுடைய முக்கியத்துவத்தை சுவாமி பல விதங்களில் வெளிப்படுத்தி வந்தார். இது அன்று இதை வெளிப்படுத்திய விதம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. எல்லோரும் புரிந்து கொண்டோம், இந்த நாமத்திற்கு விட, இந்த நாமத்தை விட உயர்ந்த ஒரு ஸ்லோகமோ ஒரு மனப்பாடம் செய்வதற்குரிய ஒரு வரிகளோ கிடையாது என்று. அது மட்டுமல்ல, சுவாமி என்னிடம் அடிக்கடி சொல்வார், மிகவும் புத்திசாலித்தனம் உள்ள சீடர்களுக்கு குருவின் நாமமும் குருவினுடைய தாமரை பாதங்களும் போரும், அவர்களுக்கு பகவத்கீதை படிக்கும் தேவையில்லை, யோக வாசிஷ்டம் படிக்கும் தேவையில்லை என்று கூறுவார். அது மட்டுமல்ல, அவர் சொல்வார், புத்திசாலித்தனம் குறைவாக உள்ளவர்களுக்கே இவையெல்லாம் தேவை என்று. நாம் எப்பொழுதும் எப்படி நினைத்துக் கொள்வோம்,
ரொம்ப புத்தி இருக்கிறவர்கள்தான் பகவத்கீதை படிக்க வேண்டும், யோக வாசிஷ்டம் படிக்க வேண்டும், அவர்களுக்குத்தான் அது புரியும் என்று நினைப்போம். ஆனால் சுவாமி அதை தலைகீழாக மாற்றிவிட்டார். ஆனால் அவர் சொன்னதின் உண்மை எங்களுக்கு புரிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள்தான் அந்த யோகிராம் சரத்குமார். அந்த யோகிராம் சரத்குமார் நாமத்தில் அனைத்தும் அடங்கிவிட்டது என்ற பேருண்மையை உணர்ந்தவர்களுக்கு அந்த நாமமும் பகவானுடைய திருவடி தாமரைகளும் போரும். அது இல்லாமல் சந்தேகம் கொள்பவர்களுக்கு மட்டுமே மற்றதையெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் நேரிடுகிறது. அன்றைக்கு அதை மறக்க முடியாதபடி மிக அழகாய் ஒரு சின்ன லீலையின் மூலம் எங்களுக்கு பகவான் உணர்த்தினார்.